பெருசாக ட்ராவல் பண்ணாமல் சென்னைக்குள்ளேயே ஒரு வெக்கேஷன் மாதிரி போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான். என்னடா இது, போகிற இடத்துல ரோட்டில் வண்டி போகிறதுக்கு இடம் இல்லை, பார்க்கிங் ரெண்டு சைடு நிப்பாட்டிருக்கானுங்க, ஆப்போசிட்லேயும் நிப்பாட்டிருக்கானுங்க, என்னடா திடீர்னு ஒருத்தர் சொல்கிறான் உள்ள, ஓ சென்னையில் இப்படியும் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி வாங்க நம்ம லீலா பேலஸ்குள்ளே போகலாம். இங்கே தான் சிஎஸ்கேவும் தங்குறாங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க இப்போ தங்குறாங்க. நான் போனது ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி, முதலே தெரிஞ்சிருந்தா பிளானெல்லாம் மாற்றி சிஎஸ்கேவோடயே போய் ஸ்டே பண்ணிக்கலாம், பட் மிஸ் ஆயிடுச்சு. பட் அதே இடத்துல தான் அப்படின்ற போது ஒரு ஜாலியாகவும் இருக்குது. இப்போ பார்க்குறதுக்கு போன உடனே வெல்கம் பண்ணாங்க, ஒரு மாலை போயிட்டு ஒரே ஷை பண்ண வச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் ஒரு வெல்கம் ட்ரிங்க்கு, அப்புறம் என்ன ஸ்பெஷாலிட்டினா 10th anniversary அன்னைக்கு தான் எக்ஸாக்டாக நாங்கள் போகிற அன்னைக்கு அந்த லீலா பேலஸ் திறந்து 10 வருஷம் ஆச்சாமா. ஓகே அப்படின்ட்டு நல்லா கவனிச்சானுங்க. அப்புறம் அந்த ரூம் வியூலாம் காமிச்சாங்க, சார் இந்த மாதிரி நிறைய ரூம்ஸ் இருக்குது, நீங்கள் புக் பண்ணதுலே எந்த ரூம் வேணும்ன்ட்டு. ஸோ இது அப்படியே நம்ம மெரினா பீச் பேக் சைடு புரோக்கன் பிரிட்ஜு அந்த வியூலாம் இருந்துச்சு. ஓகே நல்லா தான் இருக்கே, பட் நான் பால்கனி ஆக்சஸ் பண்ண முடியுமாண்ணா, இல்லை பால்கனி ஆக்சஸ் பண்ண முடியுமா தெரில அப்படி அப்படின்னானுங்க. ஐயோ பால்கனி ஆக்சஸ் பண்ணலாம் எனக்கு எதுக்கு அப்படின்ட்டு. அப்புறம் இந்த வியூ காமிச்சாங்க, இது சார் இது குவம் புரோக்கன் பிரிட்ஜோட வியூ இருக்குது அப்படி அப்படின்னாங்க. ஓகே அப்புறம் இந்த வியூ சார், இந்த வியூ வந்துட்டு இது ஒரு மாதிரி ஒரு கார்னர் வியூ, டே இது ஒருலாம் ஒரு வியூவாடா அப்படின்னு நான் கேட்டேன். டான்லாம் கேட்கல, மரியாதை தான் கேட்டேன். இப்போ நான் சொல்லும் போது அப்படி ஸ்லாங்கில் வந்துருச்சு. பட் ரூம் எல்லாமே வந்து நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க, 10 இயர்ஸ் ஓல்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. பட் அந்த மாதிரி தெரியாது, எல்லாமே நல்ல டெக்னாலஜி வச்சுருந்தானுங்க, எல்லாமே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எல்லாமே எலக்ட்ரானிக் சிஸ்டம், எல்லாமே பட்டன் சிஸ்டம். ஓ 10 வருஷம் மாதிரி வந்துச்சா, இல்லை இப்போ தான் இதில் ரெனவேட் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. பட் நான் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது ரூமோட இன்னொரு வியூ, இந்த ஆப்போசிட்டில் தான் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அந்த லைட்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர், நடுவில் ஒரு ஸ்டேஜ், அங்கே தான் வந்து பெர்ஃபார்மென்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ 10th anniversaryனால ஸ்பெஷலாக பெர்ஃபார்மென்ஸ் அண்ட் இன்விடேஷன்லாம் வேறு கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் திருப்பி காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்வீட்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி ஸ்வீட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா எக்ஸ்டீரியருமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, எல்லாம் நீட்டாக இருந்துச்சு, எல்லாமே கிளாஸ் ஒரு மாதிரி ஒரு பேலஸ் ஃபீல் கண்டிப்பாக கொண்டு வந்துச்சுன்னு தான் சொல்லணும். இவ்வளோ வருஷமாக எப்படி மெயின்டைன் பண்ணாங்கன்னு தான் தெரில. அந்த லிஃப்ட்டு கூட அந்த டோர் எல்லாமே கோல்டு கலரில் இருந்துச்சு. இது ஒரு சீட்டிங் ஏரியா, பட் ஆனால் உட்கார முடியாது, பட் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இங்கே தான் அந்த அனிவர்சரி ஃபங்க்ஷன் நடக்கிற இடம். நான் பாட்டு போயிட்டேன் அப்படியே கிளம்பி, கடைசியில் பார்த்தாங்க எல்லாமே ஃபார்மல்ஸில் ஹைடெக்காக வந்திருந்தாங்க, நான் மட்டும் கேஷுவலாக அப்படியே போயிருந்தேன். அப்புறம் தான் ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலுமே நல்லா கவனிச்சாங்க. செலிப்ரேஷனுக்கு லைட் மியூசிக்லாம் வச்சுருந்தாங்க, சிங் பண்ணிட்டு இருந்தாங்க, மியூசிக்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் அது ஈவெண்ட் ஆரம்பிக்குது. சரி ஓகே பாய் அப்படின்ட்டு உள்ளே வந்துட்டோம். உள்ளே இன்னும் நிறைய இன்டீரியர் டெக்கரேஷன்ஸு, இன்னும் நிறைய வால் ஹேங்கிங்ஸு, போர்ட்ரைட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சரி கீழே என்னதான் இருக்குன்னு பார்த்தா அங்கே ஒரு கல்யாண மண்டபம், அடுத்த நாள் கல்யாணம் போல் யாரும் இல்லை. ஸோ அதுவும் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சரி வாங்க அடுத்து ஸ்விம்மிங் பூல் போகலாம். சரி ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்குன்னு போகலான்ட்டு போகிற இடமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்ஷியன்ட்டு அந்த செட்டிநாடு வீட்டெல்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி, பட் அட் த சேம் டைம் மாடர்ன் ஃபீலும் இருந்துச்சு. பரவாயில்ல நல்லா தான் பண்ணியிருக்கானுங்க அப்படின்ட்டு ஸ்விம்மிங் பூல். ஸோ அது இதுதான் அந்த வியூ, சூப்பராக இருந்துச்சு. பட் வாட்டர் டெம்பரேச்சர் கண்ட்ரோல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் யாருமே நைட்டில் அங்கே ஸ்விம்மிங் பூலில் இது பண்ணல. பட் இங்கேருந்து பார்க்குறதுக்கே அந்த இடமே ரொம்ப மெஜஸ்டிக்காக இருந்துச்சு. இந்த லைட்டில் டைல்ஸ்லாம் வச்சுருக்கனால இன்னும் சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு பூல் லாஞ்ச் ஏரியா, அந்த ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி பூலில் உட்காந்துட்டு அப்படியே பார்க்குற மாதிரி ஃபுல்லாக ஒரே செடி மரம்ன்ற மாதிரி ஒரு ஃபீல்டு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே கட் பண்ணால் பகல், பகலில் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ பகலில் இன்னும் நிறைய பேர் ஸ்விம்மிங் பூலை யூஸ் பண்ணாங்க. வாட்டர் ஓகே, கோல்டாகவும் இல்லை வார்மாகவும் இல்லை, ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே கிட்ஸ் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நான் கிட்ஸுக்கு தனியாக ஒரு பூல் இருந்துச்சு, அதே மாதிரி எல்டர்ஸ்க்கும் இந்த சைடில் ஒரு செக்ஷன் இருந்துச்சு. பட் நாங்கள் ரெண்டு இடமே மாறி மாறி போயிட்டு ஃபுல்லாக ஒரே தண்ணியில் ஆட்டோம். ஸோ இந்த இடத்துலேருந்து அப்படியே சுற்றி எல்லாம் பார்க்குறதுக்கே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஃப்ளைட்லாம் போயிட்டுருந்துச்சு, பேர்ட்ஸ் எல்லாம் பறந்துட்டு இருந்துச்சு, ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு எல்லாமே. இது வந்து அந்த அவுட்டர் ஏரியா. ஸோ இங்கே சோஃபாலாம் போட்டு லாஞ்ச் மாதிரி ஸ்விம்மிங் பூல் முடிச்சுட்டு இங்கே உட்காந்துக்கலாம், இல்லை இங்கே உட்காந்துட்டு ஸ்விம்மிங் பூல் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஏரியா. இங்கே யாரும் பெருசாக யூஸ் பண்ணல, நானும் ரெண்டு நாள் பார்த்தேன் யாரும் யூஸ் பண்ணல. பட் எல்லாமே நல்லா இருந்துச்சு, நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருந்துச்சு. அப்படியே ரூமுக்கு வந்துட்டு கீழே பார்த்தா ஃபயர் ஒர்க்ஸ்லாம், ஓ இப்போ தான் வந்துட்டு எல்லாம் சீஃப் கெஸ்ட் அந்த மாதிரிலாம் வந்துட்டு எல்லாம் அந்த கேக் கட்டிங் அந்த செலிப்ரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது த வியூ ஆஃப் த புரோக்கன் பிரிட்ஜு, அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஏரியாலேருந்து எடுத்தது. இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஏரியாலேருந்து சைடில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த பேக்ரவுண்டில் இங்கே கேஃப்ட் ஏரியா, அது எல் ஷேப்டு. இப்போ நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க, ஆனால் ஓரளவு கூட்டம் இருந்துச்சு. பட் டேபிள்லாம் கிடச்சிது, நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. சாம்பார் வடையில், அதனால் நம்ம வடையை போட்டு சாம்பாரை ஊற்றி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டோம்.
அதே மாதிரி மோமோஸ் ஆக்சுவலி சூப்பராகவே இருந்துச்சு. நான் இப்படி ஒரு மோமோஸ் கிடைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. கோல்ட் கட் வெரைட்டிஸ், இது வந்து கிராப்லேயே வந்துட்டு ஏதோ பண்ணி வச்சுருந்தானுங்க. அப்போ வித்தை காமிக்கிறானுங்களேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஓரளவுக்கு எல்லாமே இருந்துச்சு, போதும் போதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட் ஏரியாவில் கூட இந்த மாதிரி ஒரு சிம்னி மாதிரி ஒரு இடம் வச்சுட்டு இங்கே கூட சூப்பராக எல்லாமே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து வெளில வந்து பார்த்தா ஒரே ஷோ கேஸில் கேக் கேக்காக வச்சுருந்தாங்க. இது வெறும் படமா இல்லை நிஜமான கேக்கு தானா அப்படின்ற மாதிரி புரியல. பட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சுது இவங்க பேக்கரி வந்துட்டு ரொம்ப அவார்ட் வின்னிங் பேக்கரி, நிறையா அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலி அந்த டேஸ்ட் பண்ணி பார்க்கும் போது நிஜமாலே சூப்பராக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி எதுக்கு பஃபே லன்ச் வந்துட்டு இது ஆலக்காட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு பெய்டு ஆலக்காட். ஸோ அங்கே போயிட்டு சரி நம்ம என்ன அப்படின்ட்டு எல்லாமே பார்த்து கடைசியில் என்ன ஆர்டர் பண்ணுவோம், பிரியாணி தான். ஸோ பிரியாணி ஆர்டர் பண்ணோம். பட் அந்த ஆம்பியன்ஸே நல்லா இருந்துச்சு, பெருசாக கூட்டம் இல்லை, ஒரு ரெண்டு மூணு டேபிள் தான் இருந்துச்சு. பட் டேபிள்லாம் காலியாக தான் இருந்துச்சு. லெமன் கூட பார்த்தீங்கன்னா கிளாத்தில் இருக்கும், ஏன்னா அது வந்து தெரிக்காமல் இருக்கணும், அந்த சீடு வந்து உள்ளே உழுகாமல் இருக்கணுன்ற மாதிரிலாம் பண்ணியிருந்தானுங்க. கொஞ்சம் பந்தாவாக தான் பண்ணியிருந்தாங்க. பட் பிரியாணி சர்வ் பண்ண கொஞ்சம் லேட்டானாலும் டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்துச்சு. பட்டு அவ்வளோ காசுக்கு அது ஒர்த்தானா, கண்டிப்பாக ஒர்த்து இல்லை தான். பட்டு நம்ம அங்கே இருக்கனால அதுதான் சாப்பிட்டானோ, ஒரு வழி இல்லை. பட் அந்த இடமே வந்துட்டு ஒன்று ஒன்றும் யூனிக்காக இருந்துச்சு எல்லாமே. பட் கொடுத்த காசுக்கு சரி நம்ம பீடாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போனேன். கடைசியில் அதுவும் நல்லா இல்லைன்னு எல்லாமே திருப்பி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது வெளில வந்த உடனே ஒரு சிட் அவுட் ஏரியா, இங்கே இன்னொரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கும், இது ரொம்ப ஃபேமஸ் ஆமாம். பட் நான் இதுக்கு போகல அன்னைக்கு, ஸோ நெக்ஸ்ட் டே தான் நான் போனேன். பட் இந்த இடமே பார்த்தீங்கனாலே எல்லாமே ஒரு தீமாக நல்லா இருந்துச்சு. இங்கேருந்து வெளியில் பார்த்தா இன்னொரு சிட் அவுட் ஏரியா மாதிரி, இங்கே கல்யாணம் ஃபங்க்ஷன்லாம் கூட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே தண்ணி, என் கிட்ஸ் எல்லாமே மீன் இருக்கான்னு பார்த்தாங்க. ஏன்னா இதே மாதிரி நான் ஒரு வெக்கேஷன் போகும்போது அங்கே வந்துட்டு ஃபுல்லாக மீன் இருந்துச்சு, அங்கே சாப்பாடு போடுவாங்க. ஸோ அதே ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்துச்சு. இன்டர் கான்டினென்டல் ஈஸியரில் அந்த வீடியோ கூட சேனலில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம், அந்த வீடியோ கூட பார்க்கலாம். ஸோ அதுவும் இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபன்னான ஒரு பிளேஸ் தான். இன்ஃபேக்ட் இதோட எனக்கு இந்த பெட்டராக ஃபீல் ஆச்சு. பட் சிட்டியில் இவ்வளோ தான் பண்ண முடியும். ஸோ அது கம்பேர் பண்ணும்போது இது ட்ராவல் வைஸ் பார்க்கும்போது இதுவும் இது இதுக்கான அட்வான்டேஜ் இருக்குது. ஸ்பா, ஆனால் அங்கே மென் செக்ஷனில் அந்த ஜக்கூசியில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் போங்க. இதெல்லாமே பேக்கேஜ் தான், எதுவும் எக்ஸ்ட்ராலாம் பே பண்ண வேணாம். அப்புறம் அடுத்த நாள் இங்கே லைட் மியூசிக்லாம் இருந்துச்சு, நல்ல கிளாசிக்கல் மியூசிக்கு, அந்த லைட்ஸுக்கு, அந்த ஃபயருக்கு, அந்த வாட்டருக்கு நல்லா இருந்துச்சு பார்க்க. இட் இட் அ குட் ஜாப். சரி இது என்னென்னு போய் பார்த்தா இது ஒரு ஃபேமஸ் பாரா, அப்போ நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு வந்துட்டேன். அப்புறம் இங்கே வால் பெயிண்டிங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அது நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு திருப்பி வெளில போனால் புது புது மேக்ரோன்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ் ஐட்டமாக வச்சுருந்தாங்க. அப்புறம் செம ஹைட்டாக ஒரு கேக்கு, இதனடா நேற்று பார்க்கலையே, ஓ இதுதான் அந்த அவார்டா, சரி ரைட், இவனுக்கு பெரிய ஆள் தான் போல், ஓகேம்மா நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் வெளியில் போய் பார்த்தா இதுதான் அந்த அவுட்டோர் கார்டன் ஏரியா, அங்கே ஏதோ கல்யாணம் நடக்குது போல். ஸோ அங்கே எல்லாமே டெக்கரேஷன் கிராண்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா அது ஒரு வெள்ளைக்காரங்களுக்கும் இந்தியனுக்கும் நடக்கிற ஒரு மேரேஜ் போல். சா எப்படிலாம் ஜாலியாக இருக்காங்களே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இதுதான் அந்த அவுட்டர் ஏரியா, ஒரு இடம் விடாமல் எல்லா இடமே சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுதான் லிஃப்ட்லேருந்து வந்த ஏரியா, நம்ம ஏற்கனவே பார்த்தது. இந்த ஃப்ளவர்ஸு டெக்கரேஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மேலே ஃப்ளோருக்கு வந்து ரைட்டில் பார்த்தா ஒரு லக்ஸரி அப்பார்ட்மெண்ட் காண்டோஸ் மாதிரிலாம் வந்துருச்சு. ஸோ எப்படிலாம் சூப்பராக டெவலப் ஆயிடுச்சுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த கல்யாணமும் சூப்பராக நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட ஸ்டே அதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேலை சொதப்பியிருந்தேன், அடுத்த வீடியோவில் நல்லா பண்ணிடுறேன். தேங்க்யூ.